வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் TNCM டேலண்ட் டெஸ்ட் எக்ஸாம். இது தமிழ்நாடு முதலமைச்சருடைய டேலண்ட் எக்ஸாம்னு பேர். இது வந்தே 2 வருஷம் தான் ஆச்சு. அது போன வருஷத்தில் ஃபஸ்ட் வருஷம் நினைக்கிறேன் எனக்கு. அதுலேயே எங்களை நாங்கள் அந்த கோச்சிங் கொடுத்தோம். 5 பேர் 6 பேர் செலக்ட் ஆனாங்க. தே ஆல் காட் ஃபஸ்ட் இயர் உண்டான பணம் வந்துவிட்டது என்று எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையும் கூட. ஏன்னா அவங்கெல்லாம் பணம் வந்துருச்சு. இப்போ பிப்ரவரியில் தான் வந்தது. ஏன்னா வரலன்ட்டே இருந்தப்பறம் வந்துருச்சு. வந்துடும், கவர்மெண்ட்டில் எங்கேயும் போகாதே. கொஞ்சம் லேட்டாலாம் கொடுப்பான், அவ்வளோதான். வருஷத்துக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்க, 5 வருஷம் கொடுப்பாங்க. அதாவது 11வது 12வது டிகிரியில் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னொரு வருஷமும் சேர்ந்து கிடைக்கும், 6 வருஷம் கிடைக்கும். 4 வருஷம் டிகிரி சேர்ந்தால் 60,000, 3 வருஷம் டிகிரி சேர்ந்தால் 50,000. சரியா, புரிஞ்சதா? ஹலோ, நான் கேட்க, நான் சொல்றது புரியுதா? கேட்குதா? வராங்களோ அவங்களுக்கு இது உண்டு. இதுல வந்து மொத்தம் 1000 ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 500 வந்து கேர்ள்ஸுக்கு, 500 வந்து பாய்ஸுக்கு. பார்த்தீங்களா? அப்போ கேர்ள்ஸுக்கு ஜாக் பாட், இது பாய்ஸுக்கு ஜாக் பாட். ஏன்னா நிறைய பேர் இப்போ கேர்ள்ஸ் எழுதுறாங்க, பாய்ஸ் கம்மியாக எழுதுறாங்க. அப்போ கதிரேசன், நமக்கு ஜாக் பாட்டா? ஆமாம். அதனால் நீங்கள் அது படிக்கலாம். 500 கொடுக்குறாங்க. 500 பெண்களுக்கும் 500 ஆண்களுக்கும் கிடைக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு தான் கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ எல்லா 4 ஆணைக்கு அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நம்ம குரூப்லேயே நான் போட்டிருக்கேன். அந்த DGE.TN அப்படி ஏதோ ஒரு வெப்சைட், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு இது வரும், ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனை போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து, அதில் 4 லைன் தான். நீங்கள் உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்னெல்லாம் கீழே எழுதி உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அங்கே கொடுக்கணும். சரியா, உங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட கொடுக்கணும். உங்கள் ஹெட்மாஸ்டருக்கு அதை பற்றி தெரியல, அந்த பரிட்சை பற்றி தெரியலன்னா கூட நீங்கள் அவங்கள எஜுகேட் பண்ணலாம். மோஸ்ட்லி தெரியும், தெரியாமல் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. புரியுதா? அப்ளை பண்ணிடுவீங்களா 3ஆம் தேதிக்குள்ள? பண்ணாதவங்க சார், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு பண்ணுவாங்களா? மெட்ரிகுலேஷன் இல்ல நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல் பட்டு. நீங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா? ஆமாங்க சார், இப்போ நான் ரீசன்ட்டா தான் ஜாயின் பண்ணிருந்தேன். ஓ, இது கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான் நினைக்கிறேன். ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் தான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இல்ல. என்ன ஸ்கூல் உங்க ஸ்கூல் பேரு? கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல். ஓ, இல்ல, நீங்க, நான் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் நினைச்சிட்டேன். அப்ப அது இது உங்களுக்கு அப்ப ரெலெவன்ட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, வேணா கிளாஸ் இருக்குன்னா இருங்க, ஒரு கிளாஸ் தானே இருந்தால் இருந்துட்டு போங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. பட் அதுக்கு மெட்ரிகுலேஷனுக்கு அப்ளிகபிள் இல்லை, அதனால தான் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் அப்ளை பண்ணவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலா? கதிரேசன், கவர்மெண்ட் ஸ்கூலா நீங்கள்? எஸ் சார், சாவுக்கட்டுப்பாளையம். சாவுக்கட்டுப்பாளையம். வினிதா தேவி, நீங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூலா? எஸ் சார். உபனா? ஆமாம், ஓகே, ரைட். சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம இந்த மேத்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், இந்த 3 பாடத்தில் இருந்து கேள்விகள் வரும். அந்த இப்போ நம்ம நேராக கேள்விக்கு போகிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப டைம் இல்லை. ஜூலையில் கடைசியில் இல்லை, ஜூலை கடைசியா? ஜூலை கடைசியிலையோ எப்போ எக்ஸாம் இது? மறந்துட்டேன் டேட்டு. எக்ஸாம் எப்போ? ஜூலை 27th சொன்னாங்க. ஆ, ஆமாம், இன்னும் என்ன ஒரு மாதம் கூட இல்லை, 23 வாரம் தான் இருக்குது. அதனால் நம்ம நேராக கேள்விக்கு தான் போகிறோம். கேள்வி போயிடலாமா? ஓகே, இப்போ இப்படி தான் இருக்கும் அந்த கேள்வித்தாள், இப்படி தான் இருக்கும். தெரியுதா எல்லாருக்கும் கேள்வித்தாள் தெரியுதான்னு கேட்குறேன்? நோ சார். ஓ, இல்லை இல்லை, நான் இன்னும் இது பண்ணலையா? அடப்பாமே, ஷேர் பண்ணாமே தெரியுதா தெரியுதான்னு கேட்குறேன். தர்ஷினி, அப்போ நீங்கள் உங்களுக்கு அது சூட் ஆகாது இந்த எக்ஸாமு. பட் நீங்கள் கிளாஸில் வேணும் கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு போங்க. ஒரு கிளாஸ் வேணும் உட்காந்து பார்த்துட்டு போங்க. ஏதாவது யூஸ் ஆகும். ஓகே சார், ஓகே. ஆ, இங்கே பாருங்கள், கணிதம் இப்படி தான் கேள்வி இருக்கும். அதில் கேள்வி பாருங்கள். இப்போ தெரியுதா ஸ்க்ரீன் எல்லாருக்கும்? (128-88)(x = 2^6) = 2^6) எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ எக்ஸின் மதிப்பு நமக்கு தெரியும். இப்போ எப்படின்னா அந்த எக்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, 8x ஒரு பக்கம் வச்சா 128 அந்த பக்கம் கொண்டு போகலாமா? 128 ஈக்குவல் செய்யறதுக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாமான்னு கேட்குறேன். எஸ் சார். கொண்டு போனால் அது -128 ஆகும். 2 பவர் 6 எவ்வளோ? 2 பவர் 6 எவ்வளோ வருது? 2 × 2 × 2 போடுங்க பார்க்கலாம். 2 பவர் 6 எவ்வளோம்மா? 64 சார். 64. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு -8x இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஒரு 64 இருக்குது, ஒரு -128 இருக்குது. அப்போ எவ்வளோ ரைட் ஹேண்ட் சைடு எவ்வளோ இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். 64 − 128 எவ்வளோ வருது? ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துக்கங்க, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -8x அப்படியே இருக்குது, மாற்றலை. அந்த பக்கம் 2 பவர் 6 இருக்கு, அதை 2 பவர் 6 நம்ம வேல்யூ வந்து 64 சொல்லிட்டீங்க, போட்டேன். இந்த -64 வருது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு -8x, ரைட் ஹேண்ட் சைடு -64, -, கேன்சல் ஆகிடுது. அப்போ 8x ஈக்குவல் டு 64. அப்போ எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கும் சார்? ஸ்கொயர். எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கும்? 8x ஈக்குவல் 64. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன சார்? 2. 2, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். கஷ்டமா? நோ சார். நோ, ஈஸி தான், ஈஸியான இதுதான். நான் ரெண்டாவது கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறேன், ஏன்னா அது சில பல விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கு வருவோம். மூணாவது கொஸ்டின் 103. இப்போ யாரோ ஒருத்தர் படிக்க பார்க்கல, 103 தமிழோ இங்கிலீஷ் ஏதோ ஒன்று படிங்க. பை ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 5,5 -5,5 டு த ஆரிஜின் இன் த கார்டீசியன் பிளான், தென் த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்ட் இஸ். இஸ். ஆமா, கார்டீசியன் பிளேன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வருதுல, அத கார்டீசியன் பிளேன் அர்த்தம். ஏதோ பைனரி ஐசோசெலஸ் வருமா? ஐசோசெலஸ் வருமா பார்க்கலாம், எனக்கு தெரியாது. நான் உங்களை மாதிரி தான் போட்டு பார்த்து தான் எனக்கு தெரியும். நான் பாரு இப்போ தான் ஒரு என்னோட பேப்பரில் போடுறேன். முதல் பாயிண்ட் 5, 5 ஓகே. இன்னொன்று வந்து -5, 5 ஓகே. அப்புறம் டு த ஆரிஜன், ஆரிஜனுக்கு வச்சுக்கிறேன். ஆமாம், வச்சுட்டேன். இப்போ ஐசாஸ்லஸ் வருமானு யாரோ ஒரு பொண்ணு கேட்டது. ஐசாஸ்ல என்ன தமிழில்? இரு சம பக்க முக்கோணம். வருமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. மற்றவங்க என்ன சொல்கிறீங்க? மற்றவங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? அந்த பொண்ணு ஐசாஸ்லஸ்ன்னு சொல்லுது, இரு சம பக்க முக்கோணம்னு சொல்லுது. அது கரெக்டாக தப்பான்னு நான் உங்களை கேட்குறேன். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு 5, 5 ஒரு புள்ளி வைங்க, -5, 5 ஒரு புள்ளி வைங்க, அப்புறம் 3 ஆரிஜின் ஒரு புள்ளி, இந்த 3 புள்ளியை கனெக்ட் பண்ணால் ஒரு முக்கோணம் வரும். வருதா? அந்த அந்த முக்கோணம் என்ன முக்கோணம்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை யார் இப்போ ஐசாஸ்லஸ் சொன்னது? தர்ஷினி சார். தர்ஷினி, ஓகே, அது கரெக்டான ஆன்சரு. ஆனால் ஐசாஸ்லஸ் தான் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியுதா? கரெக்டு. ஐசாஸ்லஸ் எப்படியம்மா கண்டுபிடிச்சேன்? இந்த படம் போட்டு கண்டுபிடிச்சே, இல்லை படம் போடாமே கண்டுபிடிச்சியா? படம் போட்டு தாங்க சார் கண்டுபிடிச்சேன். இன்னைக்கு ஃபிசிக்ஸில் நடத்துனாங்க கார்டீசியன். இல்லை இல்லை, எப்படி உங்களுக்கு எப்படி எங்கே படிச்சிங்கன்னு எனக்கு தேவையில்லை. கரெக்ட் தான், இட் இஸ் அதான் படம் போட்டால் போட, படம் போடாமையும் பண்ணலாம், பட் படம் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாகாது. ஓகே, வெரி குட். ஓகே சார். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதா ஐசாஸ்லஸ் எம்னா? ஐசாஸ்ல இரு சம பக்கம் முக்கோணம். அந்த இப்படி அந்த படம் போடும்போதே தெரியும், 2 பக்கம் ஈக்குவலாக வருது, 3வது பக்கம் பெருசாக வருது. ஓகே, 3வது பக்கம். இப்போ 3வது பக்கத்தோட நீளம் எவ்வளோ தர்ஷினி சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படிங்க சார் கால்குலேட் பண்ணுறது? ஹைபோட்டன்யூஸோட இதுவாங்க சார்? ஹைபாட் இல்லை இல்லை, 3வது பக்கத்தோட நீளம் எவ்வளோன்னு கேட்குறேன். கால்குலேட் பண்ணாமே பார்த்துட்டு சொல்ல முடியுமா? 25 இருக்குமாங்க சார். நல்லா பாருங்க, கூர்ந்து பார்க்கணும். இந்த தலையில பேன் எடுப்பாங்கல்ல உங்க அம்மா, கூர்ந்து பார்ப்பாங்க பாத்தியா, அது மாதிரி கூர்ந்து பாருங்க, அந்த படத்தையே பாருங்க. 1 செகண்ட் சார். 3வது பக்கம் அந்த இரு சம பக்கத்தை நான் கேட்கல, அந்த 3வது பக்கம் எவ்வளவு நீளம் இருக்கும்? மற்றவங்கெல்லாம் புரியுதா கண்ணா? இப்ப இரு சம பக்கம் நீங்க படம் போட்டீங்களா?
எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு 5-5 முதல் குவாட்ரண்ட்டில் வரும், முதல் கால் பகுதியில் வரும். -5-5 வந்து ரெண்டாம் கால் பகுதியில் வரும். அப்போ அந்த ரெண்டு புள்ளியும் ஆரிஜனையும் அந்த 0 ஆட் பண்ணால் அது ஒரு முக்கோணம் வரும். ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொன்னோம், கரெக்டு. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், 3வது பக்கம் எவ்வளோ நீளம் வரும், யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் இன்னும் மற்றவங்கெல்லாம் படமே போடலன்னு நினைக்கிறேன். எனக்கு கதிரேசன் படம் போட்டிங்களா? எஸ் சார். சார் 9 சென்டிமீட்டர். என்னப்பா சார்? 9 சென்டிமீட்டர். 9 சென்டிமீட்டரா? நல்லா பாருங்க. டென்னு சொன்னது யாருன்னு கேட்குறேன். இப்போ டென் சொன்னது யாருன்னு கேட்குறேன். சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். எனக்கு வேண்டாம், எனக்கு எப்படி சொன்னீங்க தெரியும். சும்மா அப்படியே ஒரு கூட்டு வாக்கள் சொல்லிட்டீங்க, கரெக்ட் ஆயிடுச்சா இல்ல தெரிஞ்சா சொன்னீங்களா? சார் இங்க சென்ட்ரல்ல இருந்து 5 யூனிட்ஸ் ரெண்டு பக்கம் இருக்குலங்க சார். கரெக்ட். சென்ட்ரல் இருந்து அந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, அப்போ 10 தான் இருக்கும். ஹலோ, புரியுதா எல்லாருக்கும்? எஸ் சார். தர்ஷினிக்கு புரியுதா? ஆ எஸ் சார், எஸ் சார். ஆ அப்படி ஏன் சொல்லல சார்? நான் பித்தாகரஸ் தியரம் நீங்க நான் நினைக்கிறேன், நான் சொல்ற பாருங்க. எல்லா குழந்தைகள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த கணக்கு கஷ்டம், அதனால ரொம்ப அது நிறைய கால்குலேட் பண்ணாதான் போட முடியும் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது, இந்த பரீட்சை எல்லாமே ஈஸியாக இருக்கும். முதல்ல இந்த பரீட்சையில் ஈஸின்னு நீங்கள் நினைங்க. நீங்கள் எப்பவுமே கஷ்டம்னு நினைக்கக்கூடாது. புரிஞ்சுதா குழந்தைகளா? இந்த பரீட்சையில் ஈஸி தான், உண்மையாகவே ஈஸி தான். ஆனால் நீங்கள் அதை வந்து மழை தூக்குற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லை, ஈஸி தான். அதை ஈஸின்னு நினச்சிருந்தா இந்த பாப்பா பார்த்த மாதிரி, இந்த என்ன வருஷாவா பார்த்த மாதிரி, இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5, 2-10 சொல்லியிருப்பீங்க பார்த்த உடனே. நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டீங்க, பித்தாகரஸ் தியரம்லாம் போய் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? யார் ஆரம்பித்தது அப்படி? அதான் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுவோம். நீ மட்டும் இல்லாமா 99% இப்படி தான் தேவையில்லாத விஷயம் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சரி, இது தர்ஷினி படிங்க பார்க்கலாம். If the graph of the equation 4x plus 3y is equal to 12, cut the coordinate axis at A and B, then the length of AB is... Okay. 4x 3y ஈக்குவல் டு 12 போடுறாங்க. அப்படின்னா இப்போ இதை நீங்கள் ஒரு கோடு போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ? எக்ஸ் 0 போட்டால் ஒய் எவ்வளோ? 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 12x, 0 ஆகிடுச்சுன்னா ஒய் எவ்வளோ வரும்? ஒரு பாயிண்ட் வந்து 0.4. உங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு ஒரு பாயிண்ட் 0.4 போட்டுடலாமா? போட்டுடலாங்க சார். அப்படி போட்டுங்க. அடுத்து y equal to 0 போடுங்க. அப்ப என்ன வரும்? x equal to என்ன வரும்? 3 சார். 3. அப்போ இங்க 4, y ஆக்சிஸ்ல 4ல கட் பண்ணது, x ஆக்சிஸ்ல 3ல கட் பண்ணது, அந்த ரெண்டு இணைச்சா ஒரு நேர்கோடு வருதா? ஆ வருதுங்க சார். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? இப்ப கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? Cut the axis at A. The length of AB is length of AB எவ்வளவு இருக்கும் சார்? மறுபடியும் ஒரே நிமிஷம் அது சொல்லுங்க சார். ஏன் நம்ம அங்க 0-0 சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னு மட்டும் சொல்றீங்களா? இல்ல இல்ல, நீங்க 0 ஏன் சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க நான் பின்னாடி பாத்துக்கறேன். இப்ப 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, நான் சொல்றேன். x 0 போட்டா y 4 வருதா? ஆமாங்க சார். அப்போ அந்த ஒரு பாயிண்ட், அந்த அந்த நேர்கோடு y ஆக்சிஸ கட் பண்ற இடம் வந்து x 0 y 4 இருக்குமா? ஆமாங்க சார். 0.4 ஆ? ஆமாங்க சார். ஓகே, அதே மாதிரி x ஆக்சிஸ்ல 3.0 வருமா? ஆ 3.0 வரும். இப்போ அந்த அந்த ரெண்டு பாயிண்ட் ஏ பி னு வெச்சுங்க. அப்ப ஏ பி யோட லெந்த் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. என்னங்க சார்? இப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. ஆ ஒரே நிமிஷம் சார். எல்லாரும் தர்ஷினிக்கு மட்டும் இந்த கேள்வி இல்லை, எல்லாருக்கும் தான்.
ஒரு நேர்கோடு இருக்கிறது. பாருங்க தமிழில் படிக்கிறேன், 4x + 3y = 12 என்ற சமன்பாட்டின் வளை வரை x மற்றும் y அச்சுகளை வெட்டும் புள்ளிகள் முறையே ஏ மற்றும் பி எனில் ஏபியின் நீளம் எவ்வளோ? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் 4x + 3y = 12 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் ஏ அண்ட் பிங்கிற இடத்துல கட் பண்ணுது. அப்போது அது ஒரு முக்கோணம், அது அந்த ஏபி ஆரிஜின் இந்த மூணு சேர்ந்தால் ஒரு முக்கோணம். அது என்ன முக்கோணம்? அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோணம் முக்கோணம். நீங்க புரியுதா? இதுக்கு இவ்வளோ நேரம்லாம் ஆகாது, நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனால் இவ்வளோ நேரம் ஆகாது. எல்லாம் தெரிஞ்சது தான். இது கஷ்டமா? இப்போ நம்ம பார்த்த மூணு கேள்வி கஷ்டமா? கதிரேசன் நீங்களே சொல்லுங்கள், கஷ்டமா? கதிரேசன் இப்போ மூணு கேள்வி பார்த்த மூணு கஷ்டமான்னு கேட்குறேன். ஈஸி தான். அப்போ இந்த இந்த எக்ஸாம் எப்படி கஷ்டமாக இருக்க முடியும்? ஈஸியான எக்ஸாம் தான், பாஸ் பண்ணிடுவீங்க, நீங்கள் பரிசு அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிடுவீங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். ஆ இப்போ இந்த கதிரேசன் இந்த இந்த கேள்வி படிங்க, இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ. முக்கோணம் ABC-இல் 2 angle A = 3 angle B = 6 6 angle CA எனில் angle A angle B மற்றும் angle C முறையே கேக்குறாங்க. அப்படி எதா இருக்கும்? ஆப்ஷன் 1, 2, 3, 4 அப்படிங்கிறாங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? இது ஒன்று கையை ஒன்று பேனால் எடுக்கவே வேண்டியதில்ல, அப்படியே இப்போ கொஞ்சம் அந்த கணக்கியே ரெண்டு அல்லது மூன்று முறை படித்தாலே உங்களுக்கு வந்துடும். உத்து பார்க்குங்க, உத்து பார்த்தா கணக்கு ஐ மீன் ரெண்டு முறை படித்து உத்து பார்த்து படித்தாவே வந்துடும். தெரியலையா? ஓகே இப்போ கேட்கலாம். ஆங்கிள் ஏவோட 2 மடங்கு ஈக்குவல் டு ஆங்கிள் பியோட 3 மடங்கு ஈக்குவல் டு ஆங்கிள் சியோட 6 மடங்கு. அப்போ எந்த ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும்? ஏவா பிஎஸ்சியா? சசி நல்லா பாருங்க, எந்த ஆங்கிள் அதிகமாக இருக்கும்னு கேட்குறேன். 6 மடங்கு சி ஆங்கிள் வந்து 2 மடங்கு ஏ ஆங்கிளுக்கு சமம். அப்படி எந்த ஆங்கிள் அதிகமாக இருக்கும்? என்ன சார் இவ்வளவு ஈஸியா இருக்குது கேக்குறீங்களா தர்ஷினி? சார் மத்தி ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ 2 angle A 2 மடங்கு ஈக்குவல் டு ஆங்கிள் பியோட 3 மடங்கு ஈக்குவல் டு ஆங்கிள் சியோட 6 மடங்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எந்த ஆங்கிள் அதிகமாக இருக்கும்? ஏ அது பெருசாக இருக்குமா, பி பெருசாக இருக்குமா, சி பெருசாக இருக்குமா? ஏ தாங்க சார். ஆமாம், ஏ எந்த ஆப்ஷனில் ஏ அதிகமாக இருக்குது சியை விட? செகண்ட் ஆப்ஷனில். அவ்வளோதான், கேல்குலேட்டே பண்ண வேண்டாம், அதுதான் ஆன்சர் போட்டே வந்துட்டே இருக்க வேண்டியதாக ஊருக்கு. ஓகே சார். ஓகே 106th கேள்வி நான் வேணும்னே ஸ்கிப் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு இந்த முதல் கிளாஸ் எங்கனால கொஞ்சம் ஈஸியான கேள்விகளே பார்க்கலாம். அது அதுவும் ஈஸி தான், கொஞ்சம் கஷ்டம், அதனால அது அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது 107 படிங்க தர்ஷினி.
the figure obtained by joining the midpoints of the adjacent sides of a rectangle of 10 cm 6 cm is இப்போ ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள்னா தமிழில் செவ்வகம். செவ்வகத்தில் இந்த மிட் பாயிண்ட் எல்லாம் சேர்த்துறாங்க. சேர்த்துனா ஒரு 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 ஷேப் வருது. அந்த ஷேப் என்ன ஷேப்பு? ஒரு செவ்வகம் போட்டு மிட் பாயிண்ட்லாம் சேர்த்துன்னு பார்க்கலாம். அந்த 10 ஆரங்கிற பற்றி பாதர் பண்ணிக்காதீங்க. இப்போ ஒரு சாதாரண செவ்வகம் போட்டு மிட் பாயிண்ட்லாம் சேர்த்து அந்த ஷேப் எந்த மாதிரி ஷேப்புன்னு பாருங்க. அது ரெக்டாங்கிளாக இருக்குமா? அது செவ்வகம் மாதிரி இருக்குமா? ஸ்கொயர் மாதிரி இருக்குமா? ட்ரப்பீசியம் மாதிரி இருக்குமா? ராம்பஸ் மாதிரி இருக்குமா? ராம்பஸ்னா சாய்சதுரம். நீங்கள் படம் போட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். செவகம் செவகம் போட தெரியுமா? ரெக்டாங்கிள் போட தெரியுமா? செவகம் போட்டு அந்த மிட் பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணால் ஒரு 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 ஷேப் வருது. அந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்க. சார் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளா? நல்லா பாரு. ரெக்டாங்கிள்குள்ளே அந்த மிட் பாயிண்ட்லாம் சேர்த்துறீங்க. அது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குதா இல்லை வேறு மாதிரி இருக்குதான்னு கேட்குறேன். ரெக்டாங்கிள்னா 90 டிகிரி இருக்கணும் ஒவ்வொரு ஆங்கிளும். அந்த உள்ளே இருக்கிறதுக்கு 90 டிகிரி இருக்குமா ஒவ்வொரு ஆங்கிளும்? ஆமாங்க சார். இருக்குதா? நல்லா பாருங்க. அந்த மிட் பாயிண்ட் சேர்த்தும் போது ஒரு ஆங்கிள் ரொம்ப அதிகமாகவும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே அது சதுரம். ஆனால் நேர் சதுரம் கிடையாது, கோணையாக இருக்கிற சதுரம் கொஞ்சம் சாஞ்சிருக்குது. அதனால தான் சாய் சதுரம். அந்த சாய் சதுரத்தில் 4 இது இருக்கும், 4 ஆங்கிள் இருக்கும், 4 பக்கம் இருக்கும். 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் 4 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்காது. அந்த சாய் சதுரத்தோட ஏரியா அதாவது பரப்பளவு ஈக்குவல் டு சாய் சதுரம் 2 விட்டத்தை கூட்டினா அதை ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. D1ங்கிறது ஒரு ஒரு விட்டம், இன்னொரு D2. அது 2 மல்டிப்ளை பண்ணி ஆஃபால் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதோ அந்த இது. அப்போ இங்கே வந்து 10 × 6 × 2 × 1/2 எவ்வளோ வருது? 30 வருது. அப்போ 30 என்பது கரெக்ட், சாய் சதுரம் என்பது கரெக்ட். சாய் சதுரம் ராம்பஸ், ஏரியா இஸ் 30 cm². இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு வந்து ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்க? ஆமாம். சரி, இப்போ கேட்க, ரெக்டாங்கிளோட பரப்பளவு எப்படி, என்ன என்ன ஃபார்முலா? ரெக்டாங்கிளில் லென்த்து பிரெத்து இருக்கும், அதனோட ஃபார்முலா என்ன? அதனோட பரப்பளவு ஏரியா L into B. வெரி குட். ஒரு ஸ்கொயரோட ஏரியா, ஸ்கொயரில் 4 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும், ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஸ்கொயரோட பரப்பளவு எவ்வளோ? A square. ட்ரெப்பீசியோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? ட்ரெப்பீசியம் என்பது 2 லைனு பேரலாக இருக்கும், ஆனால் வேறு வேறு லென்த் இருக்கும். அப்போ என்ன பண்ணால் ட்ரெப்பீசியத்தை 3 பிரிச்சுக்கணும். ட்ரெப்பீசியம் ஞாபகம் இருக்கா எப்படி ஷேப் இருக்குன்னு? 3 பிரிச்சுக்கணும். ஒரு சைடில் ஒரு முக்கோணம், நடுவால் ஒரு ரெக்டாங்கிள், இன்னொரு சைடில் ஒரு முக்கோணம். கரெக்டா? ட்ரெப்பீசியம் எப்படி இருக்குன்னு தெரியலையா? இருங்க காமிக்கிறேன் பாரு, காமிக்கிறேன் பாருங்க. ட்ரெப்பீசியம் அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ட்ரெப்பீசியம் ஷேப் பாருங்க, நீங்க தெரியுதா? ஹலோ. எஸ் சார். இந்த இதை ட்ரெப்பீசியம். அப்போ இதனுடைய பரப்பளவு எல்லாருக்கும் தெரியுதா? ஒருத்தர் தான் எஸ்ங்கிறாரு. எஸ் சார், தெரியுது. அப்போ இங்கிருந்து மேலே நீங்கள் ஒரு கோடு போட்டிங்கன்னா, இங்கிருந்து ஒரு மேலேருந்து கோடு போட்டிங்கன்னா 3 பிரிஞ்சுக்குது. இந்த பக்கம் ஒரு ஒரு முக்கோணம், நடுவால் ஒரு ரெக்டாங்கிள், இந்த பக்கம் ஒரு முக்கோணம். இதை ட்ரெப்பீசியம். இதே பாருங்கள், இது போடுறேன், ஐ மீன் என்ன, ராம்பஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ராம்பஸ் ஷேப், ஷேப்பே காணும், என்ன படமே காணும்,
ஷேப் டயக்ராம்னு போட்டால் வருமா? டயக்ராம் எப்படி பார்த்தீங்களா? இதான் ராம்பஸ், ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் கோணம் எப்படி இப்படி இப்படி வருது. இப்போ ராம்பஸோட ஸ்கொயர் பாருங்கள், ஸ்கொயர் ஆஃப் ராம்பஸ் இங்கே கீழே போட்டிருப்பான். வட ஷேப் ஆஃப் ராம்பஸ், ஓகே, ராம்பஸோட ஸ்கொயர் பாருங்கள். ஏரியா ஆஃப் ராம்பஸ்ன்னு போடலாம். ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி டூ பார்த்தீங்களா, டி இன்ட்டு டி பை டூ, டி ஒன் டி டூன்னு போடலாம், இல்லை டி இன்ட்டு டி பார்த்தீங்களா ஆஃப். இதுதான் ஏரியா. இந்த டி ஒன்னுங்கிறது இது ஒரு லென்த், இது இது டி ஒன், இது டி டூ, புரிஞ்சுங்களா? இந்த பெருசாக இருக்க டி ஒன் வச்சுங்க, சிறுசாக இருக்க டி டூன்னு வச்சுங்க, அது எது டி ஒன் வச்சாலும் சரி. புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? புரியுதுங்க சார். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பத்து, இன்னொரு பக்கம் ஆறு, பத்து இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆஃப் போட்டால் முப்பது, அது ராம்பஸ். ராம்பஸ்ன்னு இப்போ தெரிஞ்சு போச்சா? சாய் சதுரம். இப்போது நீங்கள் இந்த ஸ்வீட்டெல்லாம் இப்போ பண்ணுவேன், ஸ்வீட்டு பார்த்துருக்கீங்களா? எது ராம்பஸ் வடிவில் இருக்கும்? காஜு கத்திரி அப்படின்னு ஒரு ஒரு ஸ்வீட் பார்த்துருக்கீங்களா? தமிழில் என்ன தெரியல இருக்கு, காஜு கத்திரி. டைமண்ட் கேக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அதுதான் ராம்பஸ், டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக ராம்பஸ்க்கு இன்னொரு பேர் உண்டு, டைமண்ட் ஷேப்புன்னு இப்போ சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்க, ராம்பஸ் ஷேப் எங்கே எங்கே பார்த்தேன், டைமண்ட் எங்கேயோ டைமண்டுன்னு போட்ட மாதிரி பார்த்தேன் எங்கேயோ. வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த ராம்பஸ் பார்க்கலாம். பார்த்தீங்களா, ராம்பஸ் இஸ் அ டைமண்ட் ஷேப்டு குவாட்ரிலேட்டரல். தெரியுதா எல்லாருக்கும்? சரி, அடுத்து அடுத்த கேள்வி ஒன்று பார்த்துலாம். நூற்றி எட்டு, யார் படிக்கிறீங்க இப்போ? அது கடைசியாக ஒரு ஒரு பாப்பா கீச் குரலில் பேசிச்சு, அவங்க படிக்கட்டும். யார் அவங்க பேர் என்ன? இப்போ ஒரு கடைசி ஒரு ஸ்டூடெண்ட் என்னமோ சொல்லிச்சு, அந்த 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 பொண்ணு படிக்கட்டும். சரி, யாரோ ஒருத்தர் படிங்க, பரவாயில்ல. நூத்தி எட்டாவது கேள்வி படிக்கிறீங்களா? ஒரு 9 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சமபக்க முக்கோணம் ஒரு வட்டத்தினுள் வைக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் ஆரமானது? ஒரு 9 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க வட்டத்தினுள் வைக்கப்பட்டால் அந்த வட்டத்தின் ஆரமானதுன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. சரி பாருங்க, இப்போ உங்களுடைய இதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். சாரி, என்னடா அது? ஆ, இப்போது ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். ஏன்னா நான் வரைக்கும் பதில் இதில் எடுத்துக்கிறேன் நான், அவ்வளோதான். ஈக்குவிலேட்ரல் ட்ரையாங்கிள். இது ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் இப்படி தான் இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? கேள்வி அதுதானே, ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் தானே, ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் சம பக்கம் உள்ள அதனுடைய பக்கம் வந்து 9 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர், கீழே ஒரு 9 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, இப்போ இதை சுற்றி ஒரு ஒரு சர்க்கிள் வரைஞ்சால், இந்த வெளியே ஒரு சர்க்கிள் வரைந்தால் அதனோட ஆரம் எவ்வளோ? ஆரம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்? அதனுடைய ஆரம் எவ்வளோ? ஆக்சுவலாக ரூட் த்ரீ பை டூ ஏ, ரூட் த்ரீ பை டூ ஏனா, ரூட் த்ரீ பை டூ ஏனா 9. அது அப்போ 4.5 ரூட் த்ரீ அப்படிங்கிறது எனக்கு ஆன்சருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நான் என்னோட கரெக்டானு பார்த்துடலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ஈக்குவேட்டர் ஆங்கிள், வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் அவுட்டர் சர்க்கிள், இதாக ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் போடணும். இன்ன ஈக்குவேட்டர் ஃபார்முலா ஃபார் ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் ஆஃப் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் போட்டு பார்க்கலாம். வேர் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரேடியஸ் ஆஃப் இட் சர்க்கம் சர்க்கிள் இஸ் கிவன் பை ஃபார்முலா எஸ் இன்ட்டு ரூட் த்ரீ. ஓ, இப்படி போட்டேன், எஸ் இன்ட்டு ரூட் த்ரீ போட்டேன்னா ரூட் த்ரீ பை டூ ஏ இருக்காதா? பார்க்குறேன், 1/3 ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், 1/3 ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். சரி, ஐ திங்க் நான் என்னோடய தப்பு, நான் சொன்னது தப்பு. சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் ரூட் த்ரீ, ரேடியஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டிவைடட் பை ரூட் த்ரீ.
சரி, இப்போ இப்போ பார்க்கலாம். இப்போ எஸ் இன்டு ரூட் பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் ஈக்குவலேட்டர் ஆங்கிள் வேர் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரேடியஸ் ஆஃப் இட் சர்க்கம் சர்க்கிள் இஸ் கிவன் பை எஸ் இன்டு ரூட் த்ரீ. எஸ் இன்டு ரூட் த்ரீ, எஸ் என்ன தெரியுமா? வாட் இஸ் எஸ்? சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். அப்படியா, அதான் பாருங்கள். எஸ் வந்து அந்த மூணு சைடு கூட்டினா அந்த அதுக்கு பேர் சர்க்கம்ஃபரன்ஸ்னு பேரா இல்லை பெரிமீட்டர், பெரிமீட்டர்னு பேர் இல்லையா? மூணு சைடு கூட்டினா எவ்வளோ, 9 + 9 + 9 எவ்வளோ வருது? 27 வருது. அதனோட பாதி தான் எஸ்ஸு. பாருங்கள் எஸ் வந்து ஃபார்முலா இன் அன் ஈக்குவலேட்டர் ஆங்கிள் வாட் இஸ் எஸ்ன்னு போட்டு பார்க்கலாம். இன் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வாட் இஸ் எஸ், வாட் இஸ் எஸ் பார்க்கலாமா? எஸ் வந்து பார்த்தீங்களா, எஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ. அந்த மூணு சைடு கூட்டி ரெண்டாவது வைக்கணும். இந்த மூணு சைடு இப்போ ஈக்குவலேட்டர் ஆங்கிள்ங்கிறதுனால 9 + 9 + 9 27/2 27/2 இன்ட்டு ரூட் த்ரீ. ஏன்னா அவன் தான் சொல்லியிருக்கான் ரூட் த்ரீ தான் அதனுடைய அந்த அவுட்டர் சர்க்கிளோட ரேடியஸ். 27/2 இன்ட்டு ரூட் த்ரீ என்ன ஆன்சர் வருது? அப்போது 13.5 ரூட் த்ரீ வருது. இது இதில் எது ஆன்சர்னு பார்க்கலாம். 27/2 இன்ட்டு ரூட் த்ரீ. தென் த ரேடியஸ் இஸ் 4.5 ரூட் த்ரீ, 3 ரூட் த்ரீ, 6. இல்லை ஏதோ தப்பு பண்ணிட்டோமே. ஓ, 27/2 ஆமாம், அதுதான் எஸ்ஸு. எஸ் இன்ட்டு ரூட் த்ரீ ஆமாம். என்ன தப்பு பண்ணேன் தெரியலையே. இல்லை இல்லை, ஏ பை ரூட் த்ரீ போட்டால் இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ரெண்டு ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலாக. அவுட்டர் சர்க்கிள் ஃபார்முலா இது, ரெண்டு ஃபார்முலா இருக்குது, ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள். கொஞ்சம் மறந்து போச்சு எனக்கு, ரேடியஸ் ஆஃப் அவுட்டர் சர்க்கம் சர்க்கிளுக்கு பேர், சர்க்கம் சர்க்கிள் ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அண்ட் போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எஸ் வேண்டாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரேடியஸ் ஆஃப் சர்க்கம் சர்க்கிள்? வேறு ஏதோ ஒரு மெத்தட் இருக்குன்னு பார்க்கலாம். அது ஏதோ சைன் என்ன வருது? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரேடியஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ஆங்கிள்? ரேடியஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ஆங்கிள் ஓகே பார்க்கலாம். இதெல்லாம் அந்த இது வந்துடுது அதில். சரி, நான் இது பாரு, வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கம் ஆஃப் ஈக்குவலேட்டர் ஆங்கிள் சைடு சொல். ஃபோர் பை ரேடியஸ் ஆஃப் 4√3 ஆஃப் 12. ஏ பை 3√3யா? சரி, நான் இது நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, நான் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன், மறந்துருச்சு எனக்கு. அடுத்தது 109 கேள்வி பார்த்துடலாம். 109, 110 கூட முடிச்சுக்கலாம் இன்றைக்கி. 180 படி, யாரோ ஒருத்தர் தர்ஷினி படி. If the mode is of the data 23, 15, 24, 40, 27, 26, 22, 25, 20, x is 25, then the value of x is mode enna theriyuma, mean, median, mode appdin padichirpinga. Mean enna average, ellarkum theriyum, adha ellathik kooti andha number ala vagutha enna varudha adha average. மீடியன் என்பது அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா, ஏறுமுகமாக எழுதுனா, நடுவால் இருக்கிற என்ன நம்பர் வருதோ அதுக்கு பேர் மீடியன் பேர், கரெக்ட் தானே? எஸ் சார். அது மோட் என்பது என்றால் என்ன? மட்டும் மோட் என்பது என்றால் என்ன? இதுல மெயினா எது வந்திருக்கோ அது, மெயினால எது அதிகமான முறை வந்திருக்கோ அது. இப்ப மோட் 25 அவனே சொல்லிட்டான், அப்ப அந்த எக்ஸ் என்னவா இருக்கணும்? 25 தான் இருக்கணும், கரெக்ட். வெரி குட், வெரி குட். குழந்தைகளாக மற்றவங்களுக்கெல்லாம் புரியுதா? மீன், மீடியன், மோடுன்னு மூணு படிப்பீங்க. அதாவது தமிழில் வந்து சராசரி, மீடியனுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு மறந்து போச்சு. இதுக்கு முகடுன்னு பேர், மோடுக்கு முகடு என்ற பெயர். மீன், மீடியன், மோடுன்னு சொல்லு. மீன் என்பது ஆவரேஜ், அத்தனையும் கூட்டி அதை அந்த நம்பரால் 10 நம்பருக்கு வச்சுங்க, 10 நம்பரை கூட்டி அப்புறம் 10 டிவைட் பண்ண என்ன வருதோ அதுதான் மீன், அது ஆவரேஜ். மீடியன் என்பது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் முடிய வரிசையை எழுதணும். எழுதிட்டு இப்போ 10 நம்பர் இருந்தால் நடுவால் இருக்கிற நம்பர் என்னென்னா
அந்த அஞ்சு ஆறு ரெண்டு நம்பர் நடுவாக இருக்குது, அந்த அஞ்சுக்கு ஆறுக்கு உள்ள ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா அது வரும், அதுதான் மீடியன். மோட் என்பது எந்த நம்பர் அதிகமான முறை வந்திருக்குது அதுதான் மோடு. இங்கே மோடு 25 சொல்லிட்டாமே, எந்த நம்பர் அதிகமான முறை வந்திருக்குன்னா எல்லாமே ஒரு முறை தான் வந்திருக்குது, எதுவுமே ரெண்டு முறை வரல. அப்போ அந்த எக்ஸ்ங்கிறது தெரியாதது, அது வந்து 25 வந்தாதான் 25 மோடாக வரும். இப்போ மோடு 24 கொடுத்துருந்தா எக்ஸ் என்ன வேல்யூவா இருக்கும்? ஆல்ரெடி அங்க ஒரு 25 இருக்குங்க சார், அப்ப நம்ம இன்னொரு 25 எக்ஸ் எடுத்தோம்னா அதே 25 தானங்க சார். இல்ல, இப்ப நான் வந்து மோடு 24 கொடுத்துட்டான் அப்படின்னா எக்ஸ் என்னவா இருக்கும்னு கேக்குறேன். அதே 24. அதே 24 தான், ஏன்னா ஆல்ரெடி ஒரு 24 இருக்கு, இன்னொரு 24 போட்டாதான் மோடு 24 வரும். புரியுதா எல்லாருக்கும்? மற்றவங்களுக்கெல்லாம் புரியுதா கண்ணா? எஸ் சார். ஆ ஓகே, அடுத்த ஒரு கேள்வி பார்த்துடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 to the power 1/3 பிளஸ் 2 to the power 2/3 தென் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்குறேன். அப்படி என்ன எடுத்தா தேர்ட் ரூட் ஆஃப் டூன்னு பேர் இருக்கு, அது பேர் தேர்ட் ரூட் ஆஃப் பேர். இது வந்து 2 to the power 1/3 எப்படி 2 power 1 divided by 2 power 3 அப்படியா? கரெக்ட், 2 power 1 divided by 2 power 3. அடுத்தது வந்து 2 power 2 divided by 2 power 3, அதாவது 2 power 1/3 2/8, 2 power 2 by 2 power 3 வந்து 4/8, 2/8 + 4/8 இதுதான் எக்ஸ். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2/8 + 4/8 ப்ளஸ்ங்கிறதுனால 6/8 வந்துடுது. அப்போ எக்ஸ் கூட 6/8, அப்போ அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். எக்ஸ் கூட 6/8 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் கூட 6/8 36, இது ஒரு 64, அப்புறம் ஒரு 36/8, அப்புறம் இது ஒரு 64. என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் தவறாக வருது எனக்கு. சரி, நம்ம என்ன பண்ணுவோன்னா நார்மலாக எக்ஸாமில் கூட ஒரு கேள்வி கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுக்குதுன்னு என்ன பண்ணுவோம், என்ன பண்ணணும் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? ஹலோ, ரொம்ப நேரம் இருப்பேன். அதே மாதிரி நம்ம இங்கே கிளாஸில் விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அடுத்த கேள்வி வரும், 111 பார்த்துடலாம். அந்த கேள்வி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிங்க, இது கதிரேசன் படிங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை 5n² - 3n எனில் அதன் 100வது உறுப்பானது எவ்வளோன்னு கேட்குறேன். இது நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இந்த பரீட்சை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். யார் போட்டாலும் சரி, இந்த பரீட்சையை ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு இப்போவே பரிசு கொடுத்துடலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். தர்ஷினியா, புவனாவா, இல்லை வர்ஷாவா, இல்லை கதிரேசனா, இன்னொரு குழந்தை இருக்கு அவங்களான்னு பார்க்கலாம். நீங்களே போடும் பார்க்கலாம். இஃப் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் of an AP, AP என arithmetic progression, is 5n² - 3n, then 100th term is, எப்படி போடுறதுன்னு சொன்னால் கூட போதும், நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொண்டு வராட்டி பரவாயில்ல, எப்படி போடுவது என்று சொன்னால் கூட உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துடலாம். சார், SN ஃபார்முலா மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க. SN ஃபார்முலாவே தெரிய வேண்டியதில்லை, அது தெரியாமையே நீங்கள் போடலாம். நல்ல கூர்ந்து கவனியுங்கள் தர்ஷினி, கூர்ந்து கவனிங்க.
இந்த ஃபார்முலா வச்சே போட்டுக்கல, வேற எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை. ஆக்சுவலாக அந்த ஆன்சரில் ஒரு தப்பு இருக்கு, அது அப்புறம் சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக இந்த 92 இருக்கு இல்லையா, அது வந்து 992, அதுதான் ஆன்சர். அது அது தப்பு பண்ணிட்டாங்க அந்த ஆன்சர். இப்போது நான் ஒரு க்ளூ தரேன், யாருக்காவது க்ளூ தெரியுதா? இப்போ என்ன கேட்குறாங்க தர்ஷினி சொல்லுங்க பார்க்கலாம், என்ன புரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். சம் ஆஃப் டு என்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க கரெக்டா? ஆமாங்க சார், என்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் டு என்த் டேர்ம் கொடுத்தாங்க, ஆனால் 100th டேர்ம் கேட்குறாங்க. இப்போ நான் சம் அப் டு 100 டேர்ம் கண்டுபிடிச்சு அதுவும் வச்சுக்கோங்க, அப்புறம் சம் அப் டு 99th டேர்ம் கண்டுபிடிங்க, அப்போ அதுலேருந்து இதை கழிச்சா 100 டேர்ம் வருமா? புரியலைங்க சார். ஒரே சம் அப் டு 100th டேர்ம் கண்டுபிடிங்க. ஒரே நிமிஷம் சார். இல்லை கண்டுபிடிக்க வேண்டாம், நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. சம் அப் டு 100th டேர்ம் கண்டுபிடிச்சி ஒரு வச்சுக்கிறீங்க ஒரு வேல்யூவை, அதுக்கப்புறம் சம் அப் டு 99th டேர்ம் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அந்த முதல்ல இருந்து ரெண்டாவது கழிச்சா 100th டேர்ம் கிடைக்குமா? புரிய மாட்டேங்குதா? ஆமாங்க சார், புரியலீங்க சார். கூட்டுத்தொடர் 100 நம்பரோட கூட்டுத்தொடர் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், 99 நம்பரோட கூட்டுத்தொடர் ஒய்ன்னு வச்சா, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது 100th நம்பரான்னு கேட்குறேன். சரி, இப்படி வச்சுக்கலாம். ஒரு ஒரு என்ன பண்ணுறது, இருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு திறமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம், அதுக்காக தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக ஈஸியாக நீங்கள் ஜெயிப்பதுக்கு இது இது கொஞ்சம் உங்கள் புக்கில் இருக்காது இது, ஆனால் புக்கில் படித்தது தான். ஆனால் இந்த பொண்ணு, இந்த தர்ஷினி பொண்ணு நினச்ச மாதிரி அந்த சம் அப் டு என்த் டேர்ம் என்னன்னு இப்போ கேட்குது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவில் எடுத்தீங்கன்னு வச்சுங்க அடுத்த வருஷம் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி போயிடக்கூடாது, நீங்கள் உங்கள் ஃபார்முலா தெரியுதுங்கிறதுக்காக நீங்கள் அதில் போயிடக்கூடாது, சரிங்களா தர்ஷினி? ஆ ஓகே சார். சும்மா ஃபார்முலா தெரியுங்க, அதுக்குள்ளே போய் பூந்திங்கன்னு வச்சுங்க 10 நிமிஷம் ஆயிடும், வேஸ்ட் ஆகிட போகிறோம். நம்ம தெரியலன்னா விட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ தான் இந்த காம்படி எக்ஸாம்லலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. தெரிஞ்சால் போட்டுருவோம், தெரியலன்னா ரொம்ப அது முட்டி மோதக்கூடாது. பாருங்கள், இப்போ ஒரு இந்த பவர் பாயிண்ட்டு ஓப்பன் பண்ணுவோன்னே போடுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ அந்த அந்த இதே அந்த சொல்லுங்கள், அது மறந்துச்சா என்ன? 5n² 5n² மைனஸ் 3n. ஆ, 5n² இப்படி தான் எழுத முடியும், மைனஸ் 3n. இது வந்து சம் அப் டு என்த் டேர்ம். நான் வந்து சம் அப் டு 100th டேர்ம் கண்டுபிடிக்கிறேன். அப்படி என்ன என்ன வரும்?
ஈக்குவல் டு 5 × 100 ஸ்கொயர் கட்டா மைனஸ் 3 × 100 கட்டா சம் அப் டு 100th டேர்ம் வந்து 5 × 100 ஸ்கொயர் மைனஸ் 3 × 100 கரெக்டா இல்லையா? கரெக்டிங் சார். அதே மாதிரி சம் அப் டு 99th டேர்ம் சொல்லுங்க. 5 × 99 ஸ்கொயர் மைனஸ் 3 × 99. ஆ அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? 5 × ஆமா சார், 55 போட்டிருக்கீங்க. ஓ சாரி சாரி, ஆமா 5 × 99 ஸ்கொயர் மைனஸ் 3 × 99 போடுறீங்க. இப்போ அதுலேருந்து மேலேருந்து கீழே கழிச்சா 100 டேர்ம் வரும், கிடைக்குமா கிடைக்காதா அது மட்டும் சொல்லுங்க. கேள்வி என்ன கேட்டிருக்கா? 100th டேர்ம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். 100th டேர்ம் இப்போ 100 டேர்ம் முடியுள்ள சம் கூட்டல் இவ்வளோ வருது, 99 டேர்மோட கூட்டல் இவ்வளோ வருது, இதுலேருந்து இதை கழித்தால் 100th டேர்ம் வருமா? வருமில்ல? இப்போ இதுலேருந்து இதை கழிச்சா 99 டேர்ம் சம் இவ்வளோ, அதோடு அந்த 100th டேர்ம் கூட்டினா தானே சம் அப் டு 100 டேர்ம் வரும். ஆமாங்க சார். அப்போ அதுலேருந்து அதை கழிச்சா 100th டேர்ம் வந்துருமா வராதா? எழுதலாமா? ஹலோ, 5 × a + b × a − b எழுதலாமான்னு கேட்குறேன். a² - b² என மேலேருந்து கீழே கழிக்கிறேன். அதே மாதிரி அங்கே 3 × 100 − 3 × ஆமாம் சாரி 3 × 100 இது மைனஸ் பண்ண இது ப்ளஸ் ஆகிடுது. அப்போ என்ன வரும்? மைனஸ் 3 × 100 − 99 அது வெறும் 3 ஆகிடும். அது இப்போ என்ன ஆகும்? 5 × a + b என்ன? 100 + 99 எவ்வளோ ஆகுது? 199. இன்னொன்று a − b என்ன? 100 − 99 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு 5 × 199 எவ்வளோ? 995 மைனஸ் 3 ஈக்குவல் டு 992 இஸ் த ஆன்சர். அது அந்த 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 ஆன்சரில் சின்ன சின்ன தவறு இருக்குது. அவன் 92 ஆக்சுவல் 992 கொடுக்கணும் நீங்கள், அது ஒரு சின்ன தவறு. ஓகே, அது இந்த போன முறையே நான் பார்க்கும்போது இந்த இது பார்த்தேன், அது அந்த தவறு 99.95 வரும். புரியுதா? உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மறுபடியும் நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீ க்ளோஸ் பண்ணிக்கலாம், எனக்கு 7:30 இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதனால் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம மீண்டும் இன்னொரு முறை சந்திக்கலாம், சரியா? புவனா, த மல்லிகா, சிவகுமார், எல்லாம் புரிஞ்சுதாப்பா? வினிதா, ஒன்று ரெண்டு தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியும். அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக கிளாஸ் வரும்போது அது அப்பா அதை புரிஞ்சுக்கும், சரிங்களா? இது மாதிரி தான் எக்ஸாம்பிள் இருக்கணும். ஒன்று தெரியாத ஒன்று போய் முட்டி மோதி ரொம்ப நேரம் டைம் செலவு பண்ணக்கூடாது. தெரியலையா, அது கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டு மறுபடியும் அடுத்த கேள்விக்கு போயிடணும். அப்படி பண்ணதுனால தான் நம்ம எவ்வளோ கேள்வி பார்த்தோம், ஓரளவுக்கு நிறைய கேள்வி பார்த்தோம், எவ்வளோ கேள்வி பார்த்துருக்கோம், 111 முடிய பார்த்துருக்கோம். எங்கே? 101லேருந்து அதில் ஒரு ரெண்டு கேள்வி விட்டுட்டோம். ஸோ ஒரு 8-9 கேள்வி பார்க்க முடிஞ்சது, இல்லைன்னா ரொம்ப பார்க்க முடியாது.